আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। ইন্নাল হামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু, মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুযিল্লালাহ ওয়া মান ইউযলিল ফালা হাদিয়ালাহ, ওয়া আশহাদু আল লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহ ওয়া আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু, আম্মা বা'দ। பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும், அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் மறுமை வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன? உண்மையில் வெற்றி என்பது மறுமை வெற்றியையே குறிக்கும். ஏனென்றால் உலக வெற்றி என்பது தற்காலிகமானது, மறுமை வெற்றி தான் நிரந்தரமானது. எனவே அதற்குரிய வழிமுறைகளை தேட வேண்டியது ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமையாக இருக்கிறது. அவ்வாறு அவன் தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் மனித அறிவால் சொல்லப்பட்டவைகளாக அல்லாமல் மகத்தான அல்லாஹுவால் சொல்லப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அப்படி எவற்றையெல்லாம் அல்லாஹ் மறுமைக்குரிய வெற்றியாளர்களின் அடையாளங்களாக சொல்லி காட்டுகிறான் என்பதையும், அவற்றுள் முதலாவதாக மறைவானவற்றை நம்புதல் வெற்றியாளர்களின் அடையாளம், இரண்டாவதாக தொழுகையை சரியாக நிறைவேற்றுதல், மூன்றாவது அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தை நல்வழியில் செலவிடுதல், நான்காவது முன்னர் அருளப்பட்ட வேதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனையும் நம்புதல், அதை தொடர்ந்து மறுமை நம்பிக்கை, நன்மையை ஏவி தீமையை தடுத்தல், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று ஸ்வர்க்கத்திற்குரியவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்ளுதல் ஆகியவற்றையெல்லாம் கடந்த வாரம் வெற்றி வேண்டுமா என்ற தலைப்பின் முதல் பகுதியில் ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நிலையான நிம்மதியை தரக்கூடிய மறுமையில் ஒருவர் வெற்றி பெற வேண்டுமானால், மறுமையின் வெற்றியாளர் என்ற அடையாளத்தை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவர் செய்ய வேண்டிய அம்சங்கள் பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களுள் ஒன்றாக, நம்முடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ளக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய அத்துணை காரியங்களையும் நாம் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட குணாதிசயம் இப்படிப்பட்ட பண்பு யாரிடம் இருக்கிறதோ அவரை அல்லாஹ் வெற்றி பெற்றவர் வெற்றியாளர் என்று அடையாளப்படுத்துகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது அல்லாஹுடைய ஏற்பாடு என்று அல்லாஹுவை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மையும் நமக்குள் வர வேண்டும். நம்மை அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளும் அமைய வேண்டும். ஐந்தாவது அத்தியாயம் 119வது வசனத்தில் அல்லாஹ் இது பற்றி பேசுகிறான். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் ஓ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். யார் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்களோ, மேலும் அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ, யார் அல்லாஹுவை பொருந்தி கொள்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வான். அதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் அல்லாஹ் எதிர்பார்ப்பதே அடியான் தன்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதுதான். அல்லாஹுடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான். அந்த வகையில் நாம் அல்லாஹுவை பொருந்தி கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று விடுகிறோம். இப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போமேயானால் நம்மை வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். வெற்றி வேண்டும் என்று விரும்புபவர்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஐந்தாவது அத்தியாயத்துடைய 119வது வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் இது சம்பந்தமாக நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்று பார்க்கும் பொழுது, ஃபமன் ஸகுலத் மவாஸீனு ஃஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ஏழாவது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையில் நன்மை தீமைகள் எடை போடப்படும் பொழுது யாருடைய நன்மையின் எடை அதிகமாகி விடுகிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார், அவர் வெற்றியாளர் என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாள் யாருக்கும் எந்த வகையிலும் அநீதி இழைக்கப்படாத ஒரு நாள். அந்த நாளில் அவரவர் செய்த செயல்களுக்கு ஏற்ப கூலி வழங்கப்படும். நன்மைகளும் எடை போடப்பட்டு பார்க்கப்படும், தீமைகளும் எடை போடப்படும்.
அந்த நேரத்தில் யாருடைய நன்மையின் அளவு அதிகமாகி விடுகிறதோ பவுலாய்க ஹுமுல் முஃப்ளிஹூன், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மறுமையில் வெற்றி வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் நம்முடைய தீமையை விட நன்மையின் அளவு அதிகமாக இருப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். எனக்கெல்லாம் தீமையே கிடையாதுப்பா, என்னோட அக்கௌண்ட்ல ஒரு தீமை கூட கிடையாது என்று யாராவது சொன்னால் அவர் பொய் சொல்லுகிறார். மனித இயல்பு யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் தீமை செய்யக்கூடிய விதத்தில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை பொறுத்து அவனுடைய மறுமை நிலை அமையும். தீமை அதிகமாக இருக்குமேயானால் அதற்கேற்றார் போன்று அவனுடைய மறுமை அமைந்துவிடும். நன்மை அதிகமாக இருக்குமேயானால் அதற்கு தகுந்தார் போன்று அவனுடைய மறுமை நிலை அமைந்துவிடும். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஸகுலத் மவாசீனு ஃபவுலாயிக ஹுமுல் முஃப்ளிஹூன், யாருடைய நன்மையின் எடை கனமாகி விடுகிறதோ அவர் வெற்றி பெற்று விட்டார். நம்முடைய நன்மையின் எடை கனமாக வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும் என்று மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை, அந்த நன்மை எப்படிப்பட்ட தரம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தமே உயர்ந்தது என்று சொல்லுகிறான். நீங்கள் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு கூலி பெற்று தரக்கூடிய நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் நன்மையில் நீங்கள் எதிர்பார்ப்பது அல்லாஹுடைய பொருத்தமாக இருக்க வேண்டும். மக்களுக்கு காட்டுவதற்காக விளம்பரத்திற்காக நீங்கள் செய்வீர்கள் என்றால் செயல் என்னவோ நன்மைதான், ஆனால் அந்த நன்மையால் நீங்கள் எந்த பயனையும் அடைய முடியாது. எனவே ஒருவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தமே உயர்ந்தது பெரியது, அதை இலக்காக கொண்டு நீங்கள் நற்செயல்களை செய்ய வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறார். 98வது அத்தியாயம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம், ஒமா உமிரு இல்லா லியாபுதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது எப்படி, இல்லா லியாபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்க வேண்டும், முஹ்லிசீன தூய்மையான மனதோடு இஹ்லாஸோடு நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தம்தான் உயர்ந்தது. அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு நீங்கள் செய்யப்படக்கூடிய நன்மைகளுடைய எடை கனத்து விடுமையானால் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள். பொருளாதாரத்தை செலவு செய்து சில நன்மைகளை செய்வோம், அதை கொண்டு நம்முடைய எடை எப்பொழுது கனமாகும்? புகாரியில் 1410வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய தூய்மையான பொருளிலிருந்து அந்த தர்மத்தை, நீங்கள் உங்களுடைய தூய்மையான பொருளிலிருந்து செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் தன்னுடைய வலக்கரத்தால் பெற்று உங்களை கண்ணியப்படுத்துகிறான். நம் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர் வேண்டாம் அப்படி இடது கையால் வாங்குகிறார், ஒரு திமிருத்தனமாக வாங்குகிறார் என்றால் அது எப்படி? அல்லாஹ் கண்ணியமாக அதை தன்னுடைய வலக்கரத்தால் பெற்று, அல்லாஹ் வலக்கரத்தால் பெறுகிறான் என்பதற்குரிய அடையாளம் என்ன? நம்முடைய தர்மத்தை மரியாதையோடு ஏற்கிறான். எப்பொழுது? நாம் நம்முடைய தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்கும் பொழுது. நீங்கள் உங்கள் செல்ல பிராணிகளை, உங்களுடைய குதிரை குட்டியை பார்த்து பார்த்து வளர்ப்பீர்கள் அல்லவா, கவனித்து அதுக்கு என்ன தேவை, ஏனென்றால் அது நன்றாக வளர வேண்டும், ஆரோக்கியமாக வளர வேண்டும். எனவே அதற்குரிய உணவுகளை பார்த்து பார்த்து கொடுப்போம், அதற்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் உடனே மருத்துவம் செய்வோம், ஏனென்றால் அது நல்ல விதமாக வளர வேண்டும். அது மாதிரி நீங்கள் கொடுத்த சிறிய அளவு தர்மமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் உங்கள் செல்ல குதிரை குட்டிகளை நீங்கள் வளர்ப்பது போன்று வளர்க்கிறான், மறுமை நாளில் அது உங்களுக்கு ஒரு மலையளவு நன்மையாக வளர்ந்து நிற்கும். அது எடை போடப்படும் பொழுது பெரிய நன்மையாக ஆகும். நம்முடைய எடை, நன்மையின் எடை கனத்து விட்டால் நாம் வெற்றி பெறுவோம். எப்பொழுது நன்மையுடைய எடை கனமாகும், நம்முடைய நன்மைகள் பயன் தரும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு செய்யப்படும் தர்மம் நன்மைகளும், தூய்மையான பொருளிலிருந்து செய்யப்படும் தர்ம நன்மைகளும் நமக்கு மறுமையில் எடையை அதிகரிப்பதற்கு உதவியானதாக ஆக்கி தரும் என்பதை அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். வெற்றி பெறுவதற்கு நன்மைகள் அவசியம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் அந்த நன்மையில் தூய்மை இருக்க வேண்டும். பொருளாதாரத்தால் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு சம்பாத்தியம் வரக்கூடிய வழி தூய்மையானதாக இருக்க வேண்டும். வேறு வணக்க வழிபாடுகளில் உள தூய்மை, இறை திருப்தி நோக்கமாக கொள்ளப்பட்டு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களால் தான் வெற்றியாளர்களுடைய பட்டியலிலே சேர முடியும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் விளக்குகிறார்கள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நாம் விளங்க வேண்டிய விஷயம், நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு உதவியானவை என்று பார்க்கும் பொழுது மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லுகிறது. 9வது அத்தியாயம் 20வது வசனத்தில், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது
ஃபி சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அம்ஃபுசிக்கும் வ ஆலமு தரஜத்தன் இந்தல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத்து செய்து அல்லாஹுடைய பாதையில் போராடக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடத்தில் மகத்தான பதவியும் இருக்கிறது, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். மூன்று விஷயங்கள் 9வது அத்தியாயம் 20வது வசனத்தில், முதல் ஈமான், இரண்டாவது ஹிஜ்ரத், மூன்றாவது ஜிஹாத். ஈமான்னா என்ன? நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம், இறை நம்பிக்கை, அல்லாஹுவை நம்புதல், இதுதான் ஈமான் என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த ஈமானில் அவசியம் நம்ப வேண்டிய விஷயங்கள் 6, அதை கடந்த வாரமே விளக்கினோம். ஆமந்து பில்லாஹி ஒ மலாயிகத்திஹி ஒ குதுபிஹி ஒ ருசுலிஹி ஒல் யௌமில் ஆஹிரி ஒல் கத்ரி ஹைரிஹி ஒ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயம், இது தொகுப்பு ஈமான் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த ஈமான் எப்படிப்பட்டதாக இருந்தால் அதை கொண்டு நாம் வெற்றியை பெற முடியும். வெற்றி வேண்டுமா? ஆம் என்று சொன்னால் அதற்குரிய தகுதிகள் நம்மிடத்தில் வளர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதிலே ஒன்று ஈமான். அந்த ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வலுவானதாக இருக்க வேண்டும். என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் போதும் என்று சொல்லவில்லை. வலுவான ஈமான் இருக்கிறது என்றால்தான் அதை அல்லாஹ் போதுமாக்கிக் கொள்கிறார். 41வது அத்தியாயம் 30வது வசனம், ஏராளமான பயான்களில் நாம் எல்லாம் கேட்ட வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அல்லாஹுவை நம்புகிறேன் என்று சொல்லி அதில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஈமானைத்தான் அல்லாஹ் உயர்ந்த ஈமானாக சொல்லுகிறார். 46வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இதையே சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அல்லாஹ்தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி யார் அதில் உறுதியாகவும் இருக்கிறார்களோ, லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, அவர்கள் எது பற்றியும் பயப்படவும் மாட்டார்கள். இந்த தரத்தில் நம்முடைய ஈமான் இருந்தால்தான் அது வெற்றியாளர்களுடைய பட்டியலில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். 49வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன, யார் நம்பிக்கை கொண்டவர்கள் தெரியுமா? ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புவார்கள். சும்மலம் எருத்தாபு, எதை நம்பினார்களோ அதில் சந்தேகமே கொள்ள மாட்டார்கள். நம்புவதை மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை, அந்த நம்பிக்கையில் உறுதி இருக்க வேண்டும். உறுதி இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன? எதை நம்பினோமோ அதில் சந்தேகம் கொள்ள மாட்டோம். ஊரில் உன்னை விட எனக்கு சிறந்த நண்பன் யாரும் இல்லை, ஆனாலும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்படி சொன்னோம்னா? ஊரில் என்னோட பார்ட்னராக இருக்கிறதுக்கு உன்னை தவிர தகுதியானவங்க வேறு யாருமே இல்லை, ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கையும் இல்லை, இப்படி சொன்னால் இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? நம்ப வேண்டும், அந்த நம்பிக்கையில் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அவர்தான் முஃமின், அவருடையது தான் நம்பிக்கை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அஹமத் என்கிற ஹதீஸ் தொகுப்பில் 14870வது செய்தியில் பார்க்கிறோம், உல் ஆமந்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகிம், அதில் உறுதியாக நில். இதுக்கு பேர் தான் ஈமான். இந்த தரத்தில் நம்முடைய ஈமான் இருக்குமேயானால் உலாய்க ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள்தான் மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். குர்ஆன்ல பௌலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், பௌலாய்க ஹுமுல் ஃபாயிசூன், இந்த வார்த்தைகளை அல்லாஹ் பல இடங்களில் பயன்படுத்துகிறான். அவர்தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், இதுவே மகத்தான வெற்றி, இப்படிலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஈமான். அடுத்து என்ன? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்னா என்ன? நமக்கு தெரியும், மார்க்கத்தை பின்பற்றி வாழ முடியாத சூழல் ஏற்படுமேயானால் அதற்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டும் வெளியே கிளம்ப வேண்டும். அதற்கு பேர் தான் ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ உயர்ந்தது! மறுமையில் வெற்றியாளர்களுடைய பட்டியலில் அவர்களை அது சேர்க்கும். எது? ஹிஜ்ரத். ஏன் அவர்களுக்கு அந்த பதவி? அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் வாழ்வதற்கு என்னுடைய ஊரில் எனக்கு வாய்ப்பில்லை, எனவே என்னுடைய சொந்த ஊரை, என்னுடைய சொந்த ஊரில் உள்ள சொத்துக்களை, என்னுடைய நட்பு வட்டாரங்களை, நான் பழகிய சமூகத்தை இழப்பதற்கு தயார் என்று கிளம்பி செல்லுகிறார் அல்லவா, அவருடைய அந்த தியாகத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் வெற்றியாளர்களாக அடையாளப்படுத்துகிறான், நிரந்தரமான மறுமை வாழ்வின் வெற்றியாளர்களாக. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஜிஹாதை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகிறான், அவர்களும் வெற்றியாளர்கள். அன்பானவர்களே, அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது,
அந்த ஜிஹாதுனா என்னங்கிறத அங்கேயே அல்லாஹ் விளக்குகிறான். ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உடலால் பொருளால் அல்லாஹுடைய பாதையில் யார் தியாகம் செய்கிறார்களோ. ஜிஹாதுங்கிறதுக்கு விளக்கம், ஜிஹாது என்பது ஒரு அருவறுப்பான வார்த்தையாக தவறான அர்த்தம் தரக்கூடியதாக இப்பொழுது இந்த ஊனமுற்ற ஊடகங்களால் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஜிஹாத் என்பதற்கு குரான் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? தியாகம். எதை தியாகம் செய்ய வேண்டும்? பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய பொருள், உங்களுடைய உயிர், இதை உங்களுடைய மறுமை வாழ்விற்காக அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புக்குத்தான் குரான் சொல்லக்கூடிய ஜிஹாத் என்பதன் விளக்கம். அதனுடைய இன்னும் விளக்கமாக அன்பிற்குரியவர்களே, 61வது அத்தியாயம் 10, 11, 12, 13 வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சீக்கும் மின் அதாபின் அலீம், உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கட்டுமா? அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை கற்றுத்தரட்டுமா? அது எப்படிப்பட்ட வியாபாரம்? அலா திஜாரத்தின் துஞ்சீக்கும் மின் அதாபின் அலீம், வேதனையை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம், நட்டமே இல்லாத வியாபாரம். அது என்ன வியாபாரம்? துக்மினூன பில்லாஹி வ ரசூலிஹி ஒத்து ஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹுவும் அவனுடைய தூதரையும் நம்பி அவர்கள் சொல்லித்தந்த அந்த மார்க்கத்தின்படி வாழ்வதற்குரிய தியாகமாக உங்கள் பொருளாதாரத்தையும் உங்கள் உயிர்களையும் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களே, அதுதான் அந்த நட்டமில்லாத வியாபாரம். அந்த வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பயன் என்ன? மின் அதாபின் அலி, வேதனையை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம், யகஃபிர்லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய வியாபாரம், ஒயுதுஹில்கும் ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹத்தி அல் அன்ஹார், ஆறுகளும் அருவிகளும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக உங்களை ஆக்கக்கூடிய வியாபாரம். ஓ மசாக்கினு தையபத்துன் ஃபீ ஜன்னாத்தி அதுன் தாலிகல் ஃபௌதுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி. இந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா நீங்கள் ஆகுறீங்களே, அதற்கு வழிவகுக்கிறதே ஒரு வியாபாரம், அதுதான் மகத்தான வெற்றி. அன்பிற்குரியவர்களே, மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், துஹிப்புனஹா நஸ்ரும் மினல்லாஹி ஃபத்ஹுன் கரீப் வபஷிரில் முஃமினீன், இது மூமின்களுக்குரிய சுப செய்தி, ஏனென்றால் அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஜிஹாதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வெற்றியாளர்களுடைய பட்டியலில் மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் 9வது அத்தியாயம் 20வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அம்சங்களுள் ஒன்றாக குர்ஆன் சொல்லுவது சகிப்புத்தன்மை. மனிதர்களில் அதிகமானவர்களிடத்தில் இல்லாத ஒன்று என்று சொன்னால் சகித்தல், பொறுத்து கொள்ளுதல். அதனால தான் அல்லாஹ் அதை எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சு சொல்கிறான், அல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்ற சுப செய்தி ஏன் சொல்லப்படுகிறது? ரொம்ப குறைவானவர்களாக தான் அல்லாஹோட இருக்க முடியும், அதிகமானவர்கள்ட்ட அந்த பண்பு இல்லாமல் ஆகிவிட்டது. 23வது அத்தியாயம் 111வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னி ஜஸைதுமுல் யௌம பிமா சபரு, உங்கள் பொறுமைக்குரிய சகிப்புத்தன்மைக்குரிய கூலி என்ன தெரியுமா? நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தால் நீங்கள் வெற்றியாளர்கள், மகத்தான வெற்றிக்கு வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பொறுமையாக இருந்தா அதுக்குரிய கூலி அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அது ஒரு சுப செய்தி. அதை தாண்டி நமக்கு நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பயன் என்ன? நம்மை அல்லாஹ் மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களுடைய பட்டியலிலே சேர்த்து விடுகிறான். இன்னி ஜஸைதுமுல் யௌம பிமா சபரு, நீங்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருந்த காரணத்தால். 23வது அத்தியாயத்துடைய 111வது வசனம் இதை நமக்கு விளக்குகிறது. மறுமையில் வெற்றி வேண்டுமா? ஆம் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, வளர்த்து கொள்ளக்கூடிய பண்புகளுள் ஒன்று பொறுமை, சகிப்புத்தன்மை. 24வது அத்தியாயம் 51வது வசனத்திலே வெற்றி வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய இன்னொரு வழிகாட்டுதல் இதாத், கீழ்ப்படிதல். யகூலு சமீனா வஅதானா, கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுவதுதான் அவர்களுடைய வார்த்தைகளாக இருக்கும். ஒவ்வாய்க ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள், வெற்றி பெற்றவர்கள். ஹுமுல் முஃப்ளிஹூன், ஹுமுல் ஃபாயிசூன், இந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி இருக்கணும்? சமீஅனா வஅதானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், சரண்டர்.
இந்த தன்மை அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்லலை, எல்லாருக்கும் சமயனா வாத்தானா சொல்ல சொல்ல சொல்லலை, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும். ஒரு விஷயத்தில் இறை தீர்ப்பு இதுதான் என்று நம் முன்னால் சொல்லப்படுகிறது, இறை தூதருடைய தீர்ப்பு இந்த விஷயத்தில் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அங்கே விவாதமோ வாதமோ தேவைப்படாது. செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், இந்த பண்பு இந்த கீழ்ப்படிதல் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் மறுமையில் வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியலிலே சேர்த்து சொல்லுகிறான். 24வது அத்தியாயத்துடைய 51வது வசனம், அதே 24வது அத்தியாயம் 52வது வசனத்தில் சொல்லுகிறான், அல்லாஹுவை அஞ்சுபவர்களும் வெற்றி பெற்றோர், மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்கள், மறுமையில் வெற்றி பெற்றவர்கள். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இருக்குதோ, இன்னைக்கு நம்ம நன்மையை செய்வதில் தாமதம் காட்டுகிறோம், தீமையை செய்வதில் துணிவு கொள்கிறோம், இதற்கு காரணம் என்ன? நம் உள்ளத்தில் இறைவனை பற்றிய பயம் இல்லை. யார் நன்மையின் பக்கம் விரைகிறாரோ அவர் இறைவன் மீதான அச்சத்தில் இருக்கிறார். அதனால் ஏன் செய்யலன்னு நல்லா கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் நெருக்கதியில் நிற்போமே, இந்த நன்மைகளை செய்து விடுவோம். தீமை செய்பவர் ஏன் துணிவு கொள்கிறார், நாளை இறைவன் முன் நிற்போம் என்ற அச்சம் இல்லாத காரணத்தால். அதனால் அல்லாஹுவை பற்றிய பயத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டால் நாம் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை 24வது அத்தியாயம் 52வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, 28வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, ஃபமன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், திருந்தி நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்பவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எப்போ திருந்த முடியும்? நான் செய்வது தவறு என்று ஒப்புக்கொள்ளும் பொழுதுதான். எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்பவர் கற்றுக்கொள்கிறார், எனக்கு தெரியாது நான் செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்பவர் வெற்றி பெறுகிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபமன் தாப திருந்தி ஓ ஆமன நம்பிக்கை கொண்டு ஓ அமில சாலிஹன் நற்செயல்களை செய்பவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். மூன்று விஷயம் ஏற்கனவே ஈமானை பற்றி பேசிட்டோம், நற்செயல்கள் பற்றி நிறைய நம்ம பல தலைப்புகளில் பேசியிருக்கோம். இதில் பிரதானமாக ஃபமன் தாப தௌபா செய்து திருந்தி, ஆமாம் நான் தப்பு தான் செஞ்சிட்டேன், வருத்தப்பட்டு அழுது அந்த தவறிலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமே, ஆனால் இந்த தன்மை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று அல்லாஹ் திருக்குரானுடைய 28வது அத்தியாயம் 69வது வசனத்தில் சொல்லுகிறான். 40வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் இது பற்றி சொல்லும் பொழுது, யார் அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார். அல்லாஹுடைய அருளை பெற வேண்டும் என்றால் இப்போ சொன்ன எல்லா விஷயமே வந்துடும், அதற்குரிய தகுதிகள் தராதரங்கள் நம் உள்ளத்தில் வளர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஒருவர் இறை அருளுக்கு சொந்தக்காரராக ஆக வேண்டும் என்றால் அவன் சொன்ன மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவராக இருப்பாரே, ஆனால் அவர் இறை அருள் பெற்றவர், அதை கொண்டு மறுமையிலே வெற்றி பெற்றுவிட முடியும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, 59வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபமன் ஜுஹ்ஸிஹா அனின்னாரி உதுஹிலல் ஜன்னத்த ஃபக்கது ஃபாஸ், சொர்க்கத்தை விட்டு தூரமாகிறது நரகத்தை நெருங்கிறது எப்படி வெற்றி தரும் என்று முன் வசனங்கள்லாம் சொன்னானோ அது மாதிரி 59வது அத்தியாயம் 9வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டாரோ அவர் சொர்க்கத்திற்குரியவராக ஆகிவிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, கஞ்சத்தனத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெற்றா எப்படி சொர்க்கத்தை பெறுறது மறுமை வெற்றியோ, நரகத்தை விட்டு தூரமாகிறது மறுமை வெற்றியோ, நற்செயல்களை செய்வது மறுமை வெற்றியோ, அது மாதிரி கஞ்சத்தனத்திலிருந்து ஒருவர் பாதுகாப்பு பெற்று விட்டார் என்றால் அவரும் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் 59வது அத்தியாயம் 9வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வெற்றி பெற்றவர்கள் யார்? ஒமையூக்கி கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டால் நீங்கள் மறுமையில் வெற்றி பெற்றுட்டீங்க. இதெல்லாமா மறுமைக்கு உதவி செய்யும் என்று கூட நமக்கு கேள்வி வரலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை வெற்றி வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இறுதியான ஒரு விஷயம் இறை நினைவு. எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய ஞாபகத்தோடு இருக்கக்கூடியவனாக ஒரு ஆண் தன்னையும், இருக்கக்கூடியவளாக ஒரு பெண் தன்னையும் ஆக்கி கொண்டால், எல்லா நேரத்திலையும் நம்ம அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருந்துட்டோம்னா இப்போ சொன்ன அனைத்து விஷயங்களும் இரண்டு வாரங்களாக வெற்றிக்கு எதுவெல்லாம் உதவியாக இருக்கும், எந்தெந்த தன்மைகளை உடையவர்களெல்லாம் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அவை அனைத்துமே நமக்குள் வந்துவிடும். எதை கொண்டு? இறை நினைவை கொண்டு.
62 அத்தியாயம் 10 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உதுகுருல்லாஹ கசீரல் லஅல்லகும் துஃப்லிஹூன், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெறணுமா? அல்லாஹுடைய ஞாபகத்தோடு உங்கள் வாழ்க்கையை, இறை நினைவுடன் கூடிய அந்த சூழல் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் வெளிப்படுமேயானால் நீங்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, மறுமை வெற்றிக்கு தேவைப்படக்கூடிய அம்சங்கள் என்று குரானிலும் ஹதீஸிலும் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை நமக்குரியவைகளாக ஆக்கி அதன் மூலம் மறுமை வெற்றியை நமக்குரியதாக ஆக்கி கொள்ள முயற்சிப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.